மனிதனுடைய மண்டையோட ஸ்கல் அப்படின்னு சொல்லுவோங்க. இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு எலும்பு மாதிரி தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட வந்து 22 எலும்புகள் வந்து சேர்ந்தாதான் ஒரு ஸ்கல் வந்து உருவாகுங்க. இதனுடைய மேல் பகுதியில் வந்து 8 எலும்புகள் வந்து சேர்ந்திருக்குங்க. நம்மளுடைய முகம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 14 எலும்புகள் வந்து சேர்ந்திருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த எலும்புகள் வந்து இணையிற இடத்த வந்து சூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. இது ஒவ்வொரு சூச்சர்ஸுமே வந்து அந்த இணைப்புகள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் எடுத்துக்கும். ஸோ நம்ம படங்களில் பார்த்துருப்போம், இல்லை நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், பெயர் தெரியாத முகம் தெரியாத வந்து எலும்புக்கூடுகளாகட்டும் இல்லை பிரேதங்கள் வந்து கிடைக்கும், அவங்களுடைய வயது வந்து இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற எலும்புக்கூடுகளினுடைய வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டையோட்டில் வந்து நான் இணைப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த சூச்சர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதை வச்சும் வந்து ஒரு பாடியினுடைய ஏஜை வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும்.